ஹாப்பி பர்த்டே. ஓகே, இப்போ வந்து கேக் வெட்ட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே பாருங்கள், மாமா கூட சாப்பிட்டு வாங்கிக்கப்பா, இருக்கு கேக் நிறையா. நிஷா ஏதோ ஒரு கிஃப்ட் தர்றாளாம். இங்கே வந்து நின்னாலே நெல் அப்படிங்கிற என்னதான் பார்ப்போம். இது அந்த கிஃப்டை நீ கண்ணை கட்டிக்கிட்டு தான் குடிக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன இம்பார்ட்டன்ட் ஆனது? நான் பிரிச்சான கண்ணா முன்னாடி பிரிச்சிட போறேன். நீ பிரி, வாங்க. நீ உன் கிஃப்ட் வேணா ப்ளீஸ். சரி, எனக்கு இங்க இருங்க, ஜட்டிய வாங்கி கொடுத்துருக்க. அதுதான் நீ மறக்க முடியாது. அதான் உனக்கு வருஷம் வருஷம் நான் வாங்கினதே இல்லை. அதான் இந்த வருஷம் இப்ப ஏன் மறுபடியும் என்ன அது? மறுபடியும் உன் கிஃப்ட் வேணா. எனக்கு இந்த கிஃப்ட் மட்டும் கொடுக்கல, பிளஸ் வந்து இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு வாங்கி கொடுத்த கிஃப்ட் என்னன்னா, செல்வா மீன் தொட்டி. இது மீன் தொட்டி ஏற்கனவே நம்ம வீட்டில் இருக்கு, அதுல ரெண்டு மீன் வாங்கி தரேன் அப்படின்னா. சரி போலாமா நிஷா, எங்களால் கோயிலில் வீடியோ எடுக்க முடியுமா நினைத்துக்கலாம். பாட்டு ஓடிக்கிட்டு இன்னைக்கு வந்து செல்லோட பர்த்டே இல்லையா, ஈவினிங் ஆயிடுச்சு. தனிஷ் ஸ்கூல் விட்டு வந்துட்டா, இப்போ நம்ம வந்து கேக் வெட்டுற வேலையெல்லாம் பார்த்து தரலாம். பலூனகள்னு உடைச்சிடாதீங்க. இல்லடி, நேற்று கேட்க விட இன்னைக்கு கேக் பெருசாக இருக்கு. ரெடி பண்றீங்களா? யார் கேக் வெட்ட போறது? ஆண்டா பிறந்தநாள் எனக்கு, நீங்களாடா கேக் வெட்டுவீங்க? இருடா இருடா, ரொம்ப மறக்காதடா, கொஞ்சம் தான் இருடா. சரி, இப்ப என்ன செய்யணும் சினிசா? நீ கலர் வச்சிட்டு வாங்க. நீ நானே இருமா, நம்ம ரெண்டு பேரும் இந்த மிச்ச எடுத்துலாம். இது 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 ஆரஞ்சு கலர் தான் வந்துருக்கு. பிங்க் கலர் லெமக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. காலையில வீடியோக்கும் சரி, மத்தியான வீடியோக்கும் சரி, விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தெரியலையோ? ஆண்டி உடச்சு விட்ட. ஹாப்பி பர்த்டே டு யூ. சரி, இந்தாங்க மூணு பேர் பேசுங்க. இரு இரு, கத்தி எடுத்துட்டு ரெண்டு பேரும் பேசுங்க. நியூ இயர் கேக்க விட இது பயங்கரமான பெரிய கேக்கா இருக்கு. எனக்கே சர்ப்ரைஸ். அது கரெக்ட். அப்பாவுக்கு வேணா நீங்க சாப்பிடு. தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே பாருங்க, மாமா கூட சாப்பிட்டு வாங்கிக்கப்பா, இருக்கு கேக் நிறையா. கேமரால வைங்க, இன்னும் உங்களோட இதெல்லாம் முடியல. என்ன முடியல? வச்சிட்டு வாங்க. என்னடி வச்சிட்டு வாங்கன்னா என்னது? வச்சிட்டு வாங்க. ஏன் அவன் மட்டும் செகப்பை எடுத்துக்கிட்டான், இவளுக்கு ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கொடு. இன்னும் இனிப்பாக இருக்கணுமா?
சரி, வேற என்ன நிசா? வச்சிட்டு வாங்கன்னு. எங்க வச்சிட்டு வாங்கனா? அங்க கேமரா வாங்க வச்சிட்டு இங்க வந்து நின்னு சொன்னேன். மறுபடியுமா? அத பர்த்டே सेलिब्रेशन முடிஞ்சிருச்சா? வச்சிட்டு வாயே ஒரு நிமிஷம். கிஃப்ட் என்னடா வாங்கி இருக்கு அம்மா? வர முடியாது. டியா என்ன வாங்கி இருக்க அம்மா? குடிங்க. நிசா ஏதோ ஒரு கிஃப்ட் தரறாளாம். இங்க வந்து நின்னாலே நில்லு அப்படிங்கற என்னதான் பாப்போம். இத அந்த கிஃப்ட் நீ கண்ண கட்டிக்கிட்டு தான் குடிக்கணும். என்ன வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லு. மறுபடியும் இதுவும் ஜட்டி தான் போ. சரிடா, பிரினா பிரி. சரியா, எல்லாமே ஒரே மாதிரியே இருக்காது. ஹாப்பி பர்த்டே மை டியர் ஹஸ்பண்ட் செல்வகுமார். என்ன பாப்போம் என்னன்னு தெரியல. ஹாப்பி பர்த்டே மை டியர் ஹஸ்பண்ட் செல்வகுமார் இருக்கா? ஆனா இது வந்து ஜட்டியா இருக்காது, இது வேற ஏதோ ஒண்ணு. உள்ள எதுக்கு கிழிச்சா இதா வர மாதிரி இருக்கா? இல்ல, கிழிக்க ஒண்ணு இல்ல. தானி அப்புறமேட்டு வெச்சுக்கலாம். வாங்க கொஞ்ச நேரத்துல. தானிஸ்க்கு தியாவுக்கு செல்வாக்கு மூணு வெத்த கலர் பாத்தீங்களா? என்ன கிஃப்ட் வந்திருக்குன்னு என்ன அது வாங்கி இருக்க? முதல்ல பாருங்க. பிச்சி பார்க்கலாம்னு தெரியும். பிச்சமா எப்படி தெரியும்? உள்ள ஒரு பேப்பர், சேஃப்டி பேப்பர். பேப்பர் என்ன? இதும் பேப்பரா இருக்கு. கிழிச்சாலும் உள்ள ஐட்டமே இருக்கும். என்னடி பொம்பளை மணி பர்ஸ் வாங்கியிருக்க? இங்க காமிடி என்னன்னு. இந்த பர்ஸ்ல தான் வெளியே போனா காசு எடுத்துட்டு போன பர்ஸ் வாங்கியிருக்க. பாப்பா என்ன இருக்கு? வெள்ளியில அர்ணாகுடி வாங்கியிருக்காங்க. செல்வாக்கு ஃபர்ஸ்ட் தடவை நான் வந்து வெள்ளி ரிங் வாங்கி கொடுத்தா அதையும் போட்டுக்கல அவரு. ரெண்டாவது வந்து வெள்ளியில செயின் வாங்கி கொடுத்தா அதையும் அவர் வந்து போட்டுக்கல. மூணாவது தேர்ட் பிரைஸ் வந்து தேர்ட் கிஃப்ட் வந்து தங்க முகரம் வாங்கி கொடுத்தா அதுவும் போடல. வீட்டில தான் இருக்கு ஒரு கிராம்ல. இப்ப சரி, இதாவது இடுப்புலயே போட்டுக்கலாம். கூட நான் என்ன சின்ன பிள்ளைய பிள்ளைங்களுக்கு போட்டு. ஏய், பிள்ளைங்க ரெண்டு பேருமே போட்டிருக்காங்க. போடுற எதனால? எங்கள் அத்தை சொல்கிறாங்கன்னா துளாராசிக்கு வந்து வெள்ளி வந்து உடம்புலேயே ஒட்டுற மாதிரி இருக்கணுமா? தான் எங்கள் அத்தையை கூட்டிகிட்டு போய் நிறுத்தினானும் எங்கள் அத்தையும். அதில் 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 போடக்கூடாது. அதில் போடக்கூடாது. அதில் தான் போடணும். நீ கம்முனு அதில் போ. அதில் போடக்கூடாது. இங்கிட்டு எதுக்கடி கொக்கி கொடுத்துருக்காங்க? அந்த கொக்கியை கலட்டிட்டு தேங்க்யூ நிசா. ஆமாம், சொல்லலைன்னா அது தப்பு. ஏமா, வாழ்க்கையில் எங்கள் ஆய் அப்பனே இது வெள்ளி அர்ணாகுடி வாங்கி கொடுத்தீங்களா? எங்கள் அண்ணனுங்களுக்கு அக்காவுக்கெல்லாம் அதெல்லாம் நல்லா செஞ்சுருக்காங்க, எனக்கு வெள்ளி அர்ணாகுடி வாங்கி கொடுக்கல. இதெல்லாம் போயிருச்சுங்க, துபாய்க்கு போயிருச்சு எல்லாம். அடவு கிடைக்கும்.
ரொம்ப நன்றி நிஷா. செல்லா வந்து வெள்ளி இதுல போட்டிருக்காரு, கருப்பு கலர்ல போட்டிருக்காரு. இருந்தாலும் சரி, வெள்ளியில போட்டு பாத்துரும், அளவு பாத்துரும். பிள்ளைங்களுக்கு போட்டு வரீங்க? போட்டிருக்காங்க பிள்ளைங்க. இதுவும் நல்லதுக்கு தான். இந்த எனக்கு ஒரு gift. என்னடா gift? புல் தரந்து வரே. நீ ஏன் எனக்கு gift தரடா? ஒன்னு இருக்கு பா, அது வந்து உனக்கு ஒரு பிரண்ட் கடோ. யார்க அப்பாக்கு என்ன gift னே? எங்க அத்தை அதுக்குள்ள இதுக்கெல்லாம் போயிட்டாங்க. ஏதோ வெள்ளி அதிபதிக்கெல்லாம் போயிட்டு. பர்த்டேக்கு புருஷனுக்கு உலகத்துல யாருமே இந்த மாதிரி ஒரு gift கொடுத்துருக்கவே மாட்டாங்க. இப்போ இந்த கயிறை வந்து கலட்டி வீசிட்டு இந்த இதை போட்டுக்கலாம். சூப்பர். ஆ, பர்த்டே கிஃப்ட் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. நிஷாவுக்கு நான் என்னடி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி நிஷா. செல்வாக்கு வெளியில ஒரு மோதிரம் தான் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அத்தையை உள்ள கூட்டிட்டு போய் அப்புறம் தான் எங்க அத்தைக்கு நான் எடுத்து பார்த்து வாங்கின பில் போட்டப்பதான் எங்க அத்தைக்கே தெரியும். வயசு 35. எத்தனை வயசுன்னு கேப்பீங்க? எத்தனாவது பர்த்டே அப்படின்னு 35 வயசு. ஸோ இவ்வளவு 35 வருஷமா கொண்டாடினதுல இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு பர்த்டே. காலையில எனக்கே தெரியாது சர்ப்ரைஸா சட்டையும் டவுசரு மறந்துட்டேன். இதே வீடியோல நான் சொல்லிடுறேன், நாளை மறுநாள் நம்ம ஒரு 50 கிலோ அரிசி அன்னதானம் பண்ண போகிறோம். பருப்பு 6 கிலோ பருப்பு, காய்கறி எல்லாமே. இன்னொரு அக்கா தான் செய்ய சொன்னாங்க, அது பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்த நாள் 5ஆம் தேதி 4ஆம் தேதி இந்த அரிசி பருப்பெல்லாம் கொடுத்துட்டு 5ஆம் தேதி அன்னைக்கு நாய் குட்டிங்களுக்கு நிறைய பிஸ்கட் அன்னதானம், பிஸ்கட்டு ஸ்ட்ரீட்டு திருநாய்கள்லாம் இருக்குங்கள அதுங்களுக்கு. அப்புறம் அங்கிட்டு ஒரு 4 நாள் கழித்து சாப்பாடு அன்னதானம் கொடுக்க போகிறோம். அதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். வேறு நானி சார் ரொம்ப ரொம்ப நன்றி நீ சார், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். எல்லாம் விஷ் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப. செல்வாக்கு மதம் வந்து சரி சும்மா ஏமாற்றக்கூடாதுன்னு சும்மா ஒரு ஜட்டி கொடுத்து சரி இதான் கிஃப்ட்டு உன் கிஃப்ட்டுன்னு சொல்லலான்னு பார்த்தா மூஞ்சியே அப்படி இதாகிடுச்சு. சரி அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு தான் மாற்றி மாற்றி கலர் வந்து மொதல் ப்ளூ கலர் ஜட்டிக்கு வந்து ப்ளூ கலர் போட்டு வச்சுருந்தேன், அப்புறம் வெள்ளிக்கு வந்து ரெட் கலர் போட்டு வச்சுருந்தேன். அதனால டிசைனுக்காக எப்படி சரி ஓகே எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட பர்த்டே எனக்கு சூப்பராக போயிடுச்சு. நிஷாவுக்கு பாய் 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 டியம்மா பாய் சொல்லுமா. பாய் 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 கேக்க அக்கி வைப்போம். பாய் சொல்கிறா தான் நிஷா எல்லாருக்கும். பாய், தேங்க்யூ சொல்லி எல்லாருக்கும். ஓகேங்க பாய்ங்க. எனக்கு இந்த கிஃப்ட் மட்டும் கொடுக்கல, ப்ளஸ் வந்து இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு வாங்கி கொடுத்த கிஃப்ட் என்னென்னா, செல்வா மீன் தொட்டி, இது மீன் தொட்டி ஏற்கனவே நம்ம வீட்டில் இருக்குது, அதில் 2 மீன் வாங்கி தரேன் அப்படின்னா இன்னும் 2 மீன் நம்ம மீன் தொட்டிக்கு எக்ஸ்ட்ரா 2 மீன். இது நிஷா செத்துருச்சுங்க. ஆமாம், மொத்தம் 4 மீன் இருந்துச்சு, ஒன்று செத்துருச்சு. ஓடு பாப்பா. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு வாங்கி கொடுத்தது இது நிஷா. தள்ளிக்க பாப்பா, கெவு நல்லா இதாகும். பாருங்க என் மாவனை அளப்போறான் தமிழ உலகம் எல்லாமே. அந்த பாட்டுக்கு தர்ணிஷா ஷார்ட்ஸ் எடுத்திருக்கோம் வேட்டியிலேயே. யானிஷா அது இன்னும் வீடியோலாம் இப்போ வராது, அது எப்போ எடுத்தது? இவன் காது குத்துக்கு எடுத்தது, இன்னும் பப்ளிஷ் பண்ணவே இல்லை. இதுவும் எனக்கு கிஃப்ட் நிஷா, 2 வாங்கி கொடுத்ததுங்க, 2 கலர் மீன். ஏற்கனவே நம்ம வீட்டில் மீன் இருக்குது, 2 கலர் மீன் எக்ஸ்ட்ரா. ஏ வெள்ளை தண்ணியாக ஊத்துறி, என்னடி அழுக்கு தண்ணியாக ஊற்றுற, நல்லா பளிச்சுன்னு உள்ள வெள்ளை தண்ணியாக ஊற்று. வெள்ளை மீன் செத்துருச்சு, அது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வெள்ளை மீன் செத்துருச்சு. ஃபுல்லாகவும் தண்ணியை ஊற்றக்கூடாது, ஏன் சொல்லு? அந்த மீன் மிதக்கணும்ல. கை விடக்கூடாது. இந்த 2 மீன் இப்போ இன்னைக்கு வாங்கினதுங்க.
அந்த தண்ணியை கீழ ஊத்து, அந்த தண்ணியை கீழ ஊத்து, அந்த தண்ணி அதுல தான் இது பண்ணோம். உயிர் வாழ்ந்தது அதனால தான் அதுலயே குடுக்குறாங்க. அது நம்ம தண்ணிக்கு பழகணும்ல. வந்த மீனுங்க ஏ கையால குடிக்கிறாடியே, பாப்பா தொடக்கூடாது பாப்பா கையால. அதுக்குதான் அந்த வலை வலை வாங்கிட்டு வந்திருக்கு. எங்க வீட்டுக்கு இன்னைக்கு புதுசா இருந்து வருவாங்க. ஒரு வாரமா பப்ளிஷ் பண்ணாம ஏத்தி மட்டும் இருக்கு வீடியோ. மூடி ஒண்ணு வாங்கியிருக்கா. அது இல்லாம இப்ப அடுத்தது கோயிலுக்கு எல்லாம் போறோம். கோயிலையும் போய் வீடியோ எடுப்போம். ஆனா கோயில்ல வந்து பாட்டெல்லாம் ஓடிட்டு இருக்கு, அதனால வீடியோ எடுக்க முடியாது. சும்மா மட்டும் காமிக்கிறோம். கோல்டன் ஃபிஷ் மூணுமே மீனுக்கு சாப்பாடு போட்டுட்டு திங்கியதுன்னா அப்புறம் பாப்பா இந்த மூடி இன்னைக்கு எவ்வளவு 30 ரூபாயா? இது ஒண்ணு வாங்கிட்டு வந்தா இது எனக்கு தெரிஞ்சுதான் வாங்கினா நிசா. சரி மீன் தொட்டி மேல தூக்கி வச்சிருங்க. சரி வாங்க கோயிலுக்கு போவோம். வாங்க கோயில் கோயிலுக்கு நிசா, லேட் ஆயிடுச்சு வா. கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு சாமி கும்பிட்டு வருவோம். மாலையெல்லாம் வாங்கியிருக்கோம். மாலையெல்லாம் காமிக்கலையா நிசா? காமி மாலை இடலாம். மாலையெல்லாம் எடுத்துட்டு வா பாப்பா. செல்ல குட்டி நீ மாலை கொடுத்துட்டு சாமி எல்லாம் அங்கதான் வச்சிருக்கான் வீட்டுக்குள்ள. இங்க தாங்க மீன் தொட்டி. நம்ம மீன் தொட்டி இந்த வீடியோ இன்னும் வரல. மீன் தொட்டி வாங்கின வீடியோ சீக்கிரமாக நான் அப்லோடு பண்ணி விட்றேன். இது வாங்கி ஒரு வாரமாக ஆயிடுச்சு. சரி போகலாமா நிசா? எங்களால் கோயிலில் வீடியோ எடுக்க முடியுமா என்னன்னு தெரியல. அங்கே பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே அடுத்த வீடியோ சொல்லிடலாம். பாய் 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 பாய். சூப்பரா சாமி கும்பிடாச்சு, சூப்பரா சாமி கும்பிடாச்சு, சூப்பர் சூப்பர் சொல்லு. எல்லாம் சூப்பரா சாமி கும்பிடாச்சு. பாய் 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 பாய். நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். அவ சாமி கும்பிட்டுட்டு இருக்கா. என் பொண்ணு தெரியல தெரியலங்கிறா. ஹாய் நிசா, பாய் சொல்லிடு.